அலாமலைக்கும் வெல்கம் டு பிளேட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறோம். பேன் கேக். இப்போ ஆஃபீஸ் போகிற லேடிஸ், ஜென்ஸ், இந்த மாதிரி ஸ்கூல் போகிற கேர்ள்ஸ், யாராக இருந்தாலும் காலேஜ் கேர்ள்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு என்னென்ன பொருட்கள்? 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதே மாதிரி அதே எந்த கப்பில் மெஷர் பண்ணணும் அதே கப்பில் நீங்கள் ஹாஃப் கப் மில்க் எடுத்துருக்கேன். அதே கப்பில் மெஷர் பண்ணி 1/4 கப் சுகர் எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 எக், அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட் அதுக்கு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். இப்போ 1 பிஞ்ச் சால்ட், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். உள்ள என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எக்கு உடச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர், அது என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்கில் நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகரையும் எக்கையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். பேன் கேக் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 1/2 கப் மில்கா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா போட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. சால்ட் இதையும் போட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அந்த மைதாவை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா லம்ப் எல்லாம் இருக்கும், அதனால் லம்ப் இல்லாத மாதிரி கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுலேயும் சேர்த்து இந்த பேக்கிங் பவுடர், அதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை என்ன பண்ணால் நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா விக்ஸ் விஸ்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பேன் கேக் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், லம்ப் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பேட்டர் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ நாம் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம தவா எடுத்துக்கலாம், நான்ஸ்டிக் தவா. நல்லா ஃப்ளேம் கொஞ்சம் லோவில் வச்சுடுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே பபிள்ஸ் மாதிரி வரும், அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துடலாம். கேக் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பட்டர் இது மேலே வச்சாச்சு. இப்போ நம்ம இது மேலே ஹனி போட்டுக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் நம்மளோட பேன் கேக் ரெடி. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ எல்லாம்.